செட் பண்ணியாச்சு. இது ஒரு ஸ்டோரேஜ், இது ஒரு ஸ்டோரேஜ். கைஸ், நான் உங்க அட்ரஸ் ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ என்னடா கண்ணத்தில் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்ஸ்டாவில் நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லோரும் தெரிஞ்சுருக்கோம், நம்ம தலையார் ஃபால்ஸில் வந்து கீழே வந்துட்டோம். ஸோ வீக்கம் கம்மியாகிச்சு, இப்போ திரும்ப வேலை செஞ்சது வீக்கம் வேறு அதிகமாக இருந்துச்சு. நாலு தையல் போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு முரட்டு ஃபால், சரியான அடி அப்படி பொழந்துக்குச்சு. ஃபோட்டோ சைடில் போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வண்டியில் வந்து பெட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து அந்த ஹீட் இன்சுலேஷன்லாம் நம்ம சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். அந்த ஒரு இதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்க ரூமு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்மே இதை ஒட்டியாச்சு. எனக்கு சைடெல்லாம் வந்து அந்த ஹீட் இன்சுலேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணணும். ஹீட்டு இறங்க தான் செய்யுது, பட் ஸ்டில் வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம இது மாதிரி தான் பண்ணி தான் ஆகணும். அண்ட் கண்டிப்பாக இந்த இந்த ப்ராசஸ் வந்து எல்லாருமே பண்ணுங்கள். உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னா ஹை குவாலிட்டி ஹீட் இன்சுலேஷன் மெட்டீரியல் கூட வாங்கி ஒட்டிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து நம்ம இன்டீரியர் நம்ம பெட் ஒர்க்குக்காக வுட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மகாகனி வுட்டில் தான் இந்த வாட்டி இதை பண்ணுறோம். சைடெல்லாம் வந்து டீக்கில் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து என்னென்னா ப்ரொப்போஷன் ஒன்று கம்மி பண்ணுறதுக்காக மகாகனி யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து எப்போவுமே விசிபிளில் தெரிய போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இது வந்து பெட்டு வந்து கவர் ஆகிரும். ஸோ நமக்கு கஸ்டமைஸ்டாக பெட்டு வந்து சேலத்துலேருந்து செஞ்சு அனுப்பிடுவோம். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா டிசைனர். ஸோ அது வந்து தனியாக நான் அது ஆட் பண்ணுறேன். அது வந்து நமக்காக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கேட்குற கலரில் அந்த ஒரு தீமில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ உட்டில் எடுத்துருக்கேன். இதப்புறம் திரும்ப வந்து இழைச்சி திரும்ப கார்பெண்டர் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது நம்ம வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. நம்ம அண்ணா தான் வந்து நம்ம இது பண்ண போகிறாரு. ஆக்சுவலி அவர் வந்து நம்ம ஃபாலோவர் ஒருத்தரோட அண்ணா. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் காயம் வேறு பட்டிருக்கா, ஸோ பண்ணால் போயிட்டுருக்கு. ஸோ இந்த காயத்தோடய இருந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வேறு இனி ரெண்டு மூணு நாளில் ஸ்டிச்சஸ் வேறு போய் எடுக்கணும். உங்களுக்கு வந்து இந்த இங்கே உள்ள நாய்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம எல்லா வேலையுமே நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வுட் ஒர்க்கை முடிச்சு இங்கேருந்து நான் வந்த வாசியிலேருந்து கிளம்பி திரும்ப சென்னை போகணும். சென்னை போயிட்டு வண்டி வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்டிங்கு அண்ட் கேரியரு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய வேலை நடக்கும். அண்ட் கேரியர் வைக்கிறது நான் ஒரு புது டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாருக்கும். ஆக்சுவலி இந்த ஒரு பீடிங் மாதிரி, ஆனால் வண்டி பாடியில் வந்து நம்மளால் பற்ற வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பீடிங் இங்கே நம்ம வந்து ட்ரில் பண்ணிட்டோம்னா இதில் இதுலேருந்து நம்ம பற்ற வச்சு கேரியர்லாம் செட் பண்ணிக்கலாம். செம்ம ஸ்டேடியாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் என்ன மெஷர்மெண்ட் என்ன ஏறுங்கிற மாதிரி இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிளியர் கட் தெரிஞ்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இதை செட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. எல்லாமே சேர்த்து பஃபிங் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டீரியர்லாம் பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான். அண்ட் அந்த சைடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் இன்சுலேஷன் பண்ணிட்டேன். இன்னும் இந்த சுற்றி ஏரியாலாம் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ளோரிங் பண்ணனால ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே ஹீட் இன்சுலேஷன் பண்ணியாச்சு. இப்போ மெஷர் பண்ணி கட் பண்ணி நான் ட்ரில் பண்ண வேண்டியதான் வேலை. இந்த ஹைட் வந்து இப்படியே ஃபுல்லாக மறைஞ்சிரும். அண்ட் இது நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. இது வந்து நான் லாக் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. இது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு. அண்ட் அந்த எண்டு கம்பார்ட்மெண்ட் வந்து நம்ம பேட்டரிஸ் அந்த மாதிரி சோலாரோட பவர் சோர்ஸ் வைக்கிறதுக்கு. அண்ட் ஒரு மோட்டார் வந்துடும். அண்ட் இந்த ஏரியா வந்து நம்ம குக்கிங் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படி சாத்தியம்னு தெரியலை. அது பண்ண பண்ண ஐடியா வந்துடும். அண்ட் இந்த ஏரியா எல்லாமே வந்து மூவிங்கில் இருக்கும்போது நமக்கு இதெல்லாமே நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு பாட்டும் பார்த்து 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 நம்ம வண்டியோட பாடிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சின்னதாக கம்மி பண்ணி கம்மி பண்ணி செட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கிடைக்கும். நம்ம நம்ம அதனால் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே பாருண்ணா ஒரு வாட்டி குமரேசன்லாம் ஒவ்வொரு பாட்டும் இது பண்ணி இந்த ஏரியா இந்த ஆங்கிளில் ஆக்சுவலி உட்கார்றதுக்காக தான் இந்த அளவுக்கு அங்கே போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த ஏரியா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சேம்பர், அது ஒரு சேம்பர் அண்ட் சரி. ஸோ இன்டீரியர் வந்து இந்த மாதிரி தான் வந்துடும். ஸோ மீதி வந்து வந்து நாளைக்கு தான் அதோ அதுக்கு அப்புறம் அதுதான் நமக்கு ஃபுல்லாக எல்லாம் செட் பண்ணது. ஸோ சீலிங் போன உலாகலே பார்த்துருப்பீங்க. அந்த இடம் வந்து கூல் ஃப்ரேம் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இனி அந்த ரெண்டு விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் விண்டோவாக இருக்கும். ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுருக்கோம். பயங்கரமாக போயிட்டுருக்கு ஒர்க்கு. சின்ன சைடு ப்ளீடிங் வந்துடும். அண்ட் அந்த அந்த ஒரு இந்த ஏரியா அப்படியே கவர் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம லிவிங் ஏரியா, கேபின் அந்த மாதிரிலாம். ஸோ எல்லாம் ஸோ கைஸ், இந்த ஏரியாலாம் வந்து சுற்றி ஐசோலேஷன் பண்ணியாச்சு. இது மேலே வந்து வேறு நமக்கு ஃப்ளோர் மேட் வரும். இது ஒரு பேஸ் மாதிரி ஆகிடும். அண்ட் இதுக்கப்புறம் சவுண்ட் ப்ரூஃபிங்காக ஒரு சின்ன ஒரு லேயர் கூட வரும். இந்த வந்து கவர் பண்ணிட்டேன். நீ அந்த பக்கத்தில் அந்த ஏரியா கவர் பண்ணணும், சைடு கவர் பண்ணணும்.
ஸோ அதை வந்து ஈவினிங்காக பண்ணிடலாம். இப்போ கார்பெண்டர் சொல்லிட்டாங்க, இங்கே திரும்ப வந்து அவங்க ஒர்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டா இருக்கு இப்போ இங்கே அப்படி பார்க்கும்போது. ஸோ இனி இந்த இந்த பீஸும் அந்த பீஸையும் வச்சுட்டு டாப்போட மெஷர்மெண்ட் எடுத்து டாப்போட கரை. ஸோ கைஸ் வாங்க அப்படியே வந்து இனி நடக்கும்போது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்ட மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மக்களே அப்படி வந்து வீடியோஸ்ல. ஸோ கைஸ் வந்து நம்ம ஃப்ரேம் எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ அந்த சைடு வந்து அது பேட்டரி சாம்பரு, இது ஒரு சாம்பர், இது வந்து இது அண்ட் இது ஒரு கம்பார்ட்மெண்ட், இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ இதோட டாப் பாயிண்ட் செட் பண்ணணும். ஸோ அதுக்கான மரம் வந்து இழைச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ளாடி. அண்ட் நம்ம ஒரு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து அந்த ப்ராடக்ட் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இங்கே உள்ள மரம் இழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கரில் தான் நேற்று நாங்கள் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தோம். பெரிய செலிபிரிட்டி. ஸோ கைஸ் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பஃப் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு அந்த நினைப்பாங்க வந்து நம்ம கபோர்டோட ஏரியா. இங்கே உள்ள ஸ்பேஸ் இருக்கனால இங்கே இந்த அளவுக்கு கபோர்டு வந்துடும். ஸோ அதோட டிசைனாக வந்துடும். ஸோ அழகாக இருக்க மாதிரி. அண்ட் இந்த ரெண்டு ஏரியா இப்போ இதுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஏரியா வந்துடும். ஆனால் அங்கேயும் வந்து கவர் பண்ண வேண்டியதான். நம்ம லோக்கு ஹெல்ப் பண்ண வரேன்ட்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணதும் கண்ணுக்கு தெரியாது. நறுக்குன்னு ரெடி ஆகிட்டு இருக்க மக்களே ஃபன் பண்ணுறோம். சரிங்களா, ஆக்சுவலி இந்த காயத்தோடையே உட்காந்து வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஐயோ சரியான பெயின் வேறு, கையில் வேறு எடுக்கணும், அவ்வளோ கஷ்டம். ஒரு ஒரு வேறு வேலை செய்கிறதுக்கு பின்னாடி அந்த அளவு கஷ்டம் மக்களே. சபா ஒரு நாள் உனக்கு எப்படி இருக்குது? அப்பப்போ யோசிச்சு பார்ப்பேன். மூணாவதையா? ஐயோ பாருங்க ஃபுல்லாக எப்போ மழை வர வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக சம வெயில், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து காஞ்சி கருவாடாகி கஷ்டப்பட்டு இங்கே எதுக்கு பேஸ் போயிட்டுருக்கு. பீஸ் இந்த ஏரியா வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டையும் பீஸையும் செக் லைக் கீழே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இது மாதிரி இந்த பீஸ் ஜாயின் பண்ணுவாங்க. இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், இதை இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஓப்பனிங், இது இங்கே இந்த ஓப்பனிங். இது ஒரு பெரிய ஸ்டோரேஜ் எங்களுக்கு திங்ஸ் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு, அது ஒரு குட்டி ஸ்டோரேஜ் இது மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ அது ஒன்று அது ஒன்று அப்படி இந்த இந்த ஒரு ஃபீல்டில் தான் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஹோப் சீனாக போயிட்டுருக்கு. மதியானத்து ஈவினிங் உள்ளாடி எல்லாம் முடித்து கபோர்டோட பேஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபன் பண்ணுறோம். ஸோ கைஸ் வந்து லைக் கிட்டத்தட்ட வந்து நம்ம நம்ம ஃப்ளோரு லைக் ஃப்ளோர்னால் நம்ம பெட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஸ்டோரேஜ் ஒர்க் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ இது இப்போ முடிஞ்சது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அது ஒரு ஃப்ளோர் எப்படி பண்ணணும், ஒரு பெட்டு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம பெட்டு வந்து எல்லாருமே வந்து இந்த வேன் லைஃப்பில் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா, லைக் நம்ம ஹெட் ஸ்பேஸ் இருக்குல்ல இப்படி படுத்தா இங்கேருந்து மேலே உள்ள ஸ்பேஸை ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. நம்ம லைக் நம்ம வந்து நிம்மதியாக படுக்கணுங்கிறதா நம்மளோட கான்செப்ட். என்ன மச்சான் சொல்கிறேன், படுக்கும்போது இந்த ஸ்பேஸ் வந்து கிட்ட கிட்ட இருந்தால் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ஸ்டோரேஜுக்காக நிம்மதியை வந்து கெடுத்துக்கக்கூடாது. ஸோ நல்லா படுத்து தூங்கணுங்கிறதா அந்த கான்செப்ட். ஸோ அதுக்காக தான் நான் அவ்வளோ இது பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜை கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், மேலே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டஃபுல் பேக் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தான் ஒரு டைமில் பைக்கர்ஸ் தான், ஒரு டைமில் இப்போ பைக்கர் தானே. ஸோ நம்மகிட்ட நிறைய டஃபுல் பேக் எல்லாம் இருக்கும். ஸோ எடுத்து நம்ம ஃபன் பண்ணணும். இ பாருங்க நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நிம்மதியான வாழ்க்கை இயற்கையை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிடணும். இவ்வளோதான் அதுல இருந்து இவ்வளோ வந்து இப்படி டக்குன்னு ஏதோ ஒரு இதில் வந்து ரேராக எந்திரிச்சா கூட மூஞ்சி கிடிக்கிற மாதிரிலாம். ஸோ வேன் லைஃப்ல மட்டும் செட்டே பண்ணாதீங்க. நம்மகிட்ட இருக்கிறது குட்டி வண்டிங்கிறப்போ ஸ்டோரேஜை கம்மி பண்ணிட்டீங்க, பேஸோட பேஸாக வச்சா கூட செம்மையாக தான் இருக்கும். நான் அது பிளான் பண்ணேன், பட் ஆனால் அது வந்து உட்காரும்போது வந்து கம்ஃபர்டபுள் இருக்கு. அது பின்னாடி ஒரு லிவிங் ஸ்பேஸில் வந்து உட்காந்து ஒரு டீ குடிக்கிறோம் பசங்க கூட நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் சவாங்க இப்போ வந்து அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும் அதை காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஏரியா வந்து ஒர்க் போயிருக்கு. நம்ம லோகோ வந்து நம்ம கொஞ்சம் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் இனி வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இனி இதெல்லாம் வந்து அந்த லாக் செட் மாதிரி மட்டும் போட்டு இது பண்ணணும். சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். வண்டி நல்லா ஸ்பேசியஸ் ஆகிடுச்சு இப்போது, வேறு மாதிரி இருக்குது மக்களே, வேறு மாதிரி. ஸோ கம்ப்ளீட் லுக்கில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கபோர்ட்ஸ் வந்து செட் பண்ணுறது உங்களுக்கு தனியாக ஒரு அல்டர்னேட் லாக்காக வரும். வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் லேட்ச் வச்சு ஒரு இதாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஏன் வெளியே வச்சுருக்கோன்னா அப்போ தான் அது நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அசஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸே வந்து ஆக்சுவலி ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோன்னா தான் பக்காவாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பிளான். ஸோ கைஸ் நம்ம வண்டியில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் வந்து
செட் பண்ணியாச்சு. இது ஒரு ஸ்டோரேஜ், இது ஒரு ஸ்டோரேஜ், அண்ட் முன்னாடி ரெண்டு ஸ்டோரேஜ் நான் காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு ஸ்டோரேஜ், இது ஒரு ஸ்டோரேஜ், பக்காவாக எல்லாம் செட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பீஸுக்குள்ளே வந்து அங்கே வந்து இது இறுக்கி வச்சுருக்காங்க, லைக் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மாசாக போயிட்டுருக்கு, நீ அந்த சைடு வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த இந்த விலாக் வந்து நான் அப்படியே என் பண்ணிடுறேன். அந்த கட்டில் வந்து கம்ப்ளீட்டாக செட் பண்ணுறது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக தான் பார்ப்பேன். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருப்பேன். ஏன்னா வண்டி ஃபைனலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு இது வேணும்ண்ணா. நைட்டு வந்து தூக்கத்தில் வந்து நானே தையல் எல்லாம் பிஸ்டம் போல் கன்னத்தில் இருந்த தையல்லாம். ஸோ மார்க் வந்துருச்சு, மார்க் ஏகாமரம். இனி ஏதோ ஒரு க்ரீம் ஏதோ வாங்கி போடணுமா, ஆட போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நம்ம வந்து ஃபன் பண்ணுற மக்களே, ஸோ லாஸ்ட் வீடியோக்கு அல்டிமேட் சப்போர்ட் கிடச்சிச்சு. ஸோ அதே தான், உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு ரூபா இல்லை, எனக்கு வந்து ஆக்சுவலி 20, 30, 2 ரூபா, 3 ரூபாயெலாம் நான் கூட நிறைய வேணும். ஸ்க்ரீன்ஷாட் சைடில் போடுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஸோ லவ் யூ ஆல்.